சுலேக்கா.com அவங்கள நிலை தாக்கின தாழ்வான வணக்கங்கள். என்னுடைய பெயர் வந்து மைம் கோபி. இன்றைக்கி மெட்ராஸ்னு ஒரு நல்ல ஒரு படத்தில் ஆடியலான்ஸ்க்காக பார்த்துருக்கோம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது பா ரஞ்சித் சார் அவங்க, ரஞ்சித் தம்பி அவங்க. அவங்க ரொம்ப நல்ல டேரக்டர் உண்மையிலேயே. ஏன்னா ஏற்கனவே அட்டகத்தின் ஒரு படத்தை இயல்பாக கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இந்த படமும் இயல்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் யாருமே படமாக பார்க்க முடியாது, வாழ்க்கையாக பார்க்க முடியும். இதை கார்த்தி சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரூ. இந்த படத்தில் நடித்த மக்கள் எல்லாருமே உண்மையாக வாழ்ந்திருக்காங்க. எல்லாமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு படம் பண்ணது இதான் முதல் படமாக இருக்கும். எல்லாம் நடித்த மக்கள் எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். உண்மையாக இயல்பாக வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஏடி, அந்த படத்தோட ஏடி மக்கள் எல்லாருமே யாருமே வந்து வேலை பார்க்கல. அது இந்த படத்துக்காக ஃபுல்லாக அவங்கள அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படி சொல்லலாம். இந்த படம் வேறு டோனாக இருக்கும். நீங்கள் டீசரை வெளியிட்டிருக்காங்க. டீசருக்கு என்னோட கேரக்டர் வந்து இதில் வந்து ஒரு வில்லனிக்காக இருக்கும். அந்த படமே நான் ஒரு ஒரு சௌர வச்சு தான் ஒரு படமே இந்த படம் பார்க்க தெரியும். அவர் வில்லனிக்கான என் லுக்குக்கு எல்லாமே என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கியிருக்காங்க ரஞ்சித் சார். பா ரஞ்சித் அவர்கள் பெருசாக வரதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசாக அமையும் கண்டிப்பாக. மக்களாகிய நீங்கள் எல்லாமே திரைக்கு போய் படம் பார்த்து இந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்கணும். இப்போ நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ அசுரக்குளம் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கோம். அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் பேய் படம் பண்ணுறேன். பேய் ஒரு பேய் படம் பண்ணுறதா அப்படி நினைப்பீங்க. இருந்தாலும் வேறு விதி இல்லை, நாங்களும் நடிக்கிறோம். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.